ஹாய் ஹலோ, நான் ஹேமா பேசுகிறேன். இந்த யூடியூப் சேனல் எதுக்காகனா, ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். இன் டாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களை பற்றி தான் இதில் இருக்கும். நான் எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இந்த 4.5 வருஷம் நான் 4.5 வருஷமாக வளர்த்துட்ருக்கேன். ஸோ இந்த 4.5 வருஷம் நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் எப்படிலாம் ஃபுட் கொடுக்குறேன், நான் எப்படிலாம் வாங்கினேன், அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் யூ ஒரு டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அதை வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது. இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கணும்னு. ஏன்னா இது முக்கியமான பார்ட். ஏன்னா நிறைய பேர் இதில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு பப்பி வாங்கும் போது அந்த தப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறது. ஃபஸ்ட், ஒரு பப்பி வாங்கும் போது உங்கள் மைண்ட் செட் பார்க்கணும். மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம வாங்க முடியுமா, நம்மளால் வளர்க்க முடியுமா. இதை வந்து நான் யாரோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு பாப்பா வரப்போகுதுன்னா அந்த பாப்பாக்காக நம்ம என்னெல்லாம் மைண்ட் செட் பண்ணும் அந்த மாதிரி தான் இதுவும். பிகாஸ் டாகன் ஒரு பப்பியோ இல்லை ஒரு டாகோ, அது வர்றது வந்து நமக்கு ஒரு லாங் டைம் கமிட்மெண்ட். சும்மா அழகுக்காக ஆசைப்பட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் விடுறதோ இல்லை வேற யார்கிட்ட கொடுக்கறதோ, இட்ஸ் அதெல்லாம் தப்பு. ஸோ நம்ம வாங்க போகிறோன்னா நம்ம மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கணும். என்னன்னு ரெடி பண்ணிக்கணுன்னா, நம்மளால் வளர்க்க முடியுமா, நம்ம வாங்கினா நம்ம அதை மெயின்டைன் பண்ணுவோமா அப்படின்றத நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணிட்ட பிறகு தான் ஒரு பப்பியே வாங்கணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா அவ நீங்கள் வாங்கிட்டு வர பப்பியோ இல்லை டாகோ, அதுவும் நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு அது மிங்கிள் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதாது, அவங்களும் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா, டெஃபினட்டாக நீங்கள் போய் பப்பி வாங்கிட்டு வரலாம், பப்பியோ டாகோ வாங்கிட்டு வரலாம். ரெண்டாவது, மூணாவது என்ன பார்க்குறீங்கன்னா, உங்கள் சிச்சுவேஷன், உங்கள் சரௌண்டிங்ஸ் பார்க்கணும். உங்கள் சரௌண்டிங்ஸ்னால் எப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, லைக் அப்பார்ட்மெண்ட்ஸா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸா அப்படின்றத சுற்றி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு நீங்கள் டாக்ஸை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணும்போது என்ன ப்ரீட், அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற டாக்ஸுன்னு தனியாக இருக்குது, இல்லை நீங்கள் கார்டிங் பர்பஸ்க்கு அப்படி வளர்க்குறதுக்காகவும், அதாவது நல்லா ஃப்ரீயாக, அதாவது இப்போ டாய் ப்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸை தாராளமாக வளர்க்கலாம். இந்த மீடியம் ப்ரீடு, இந்த லார்ஜ் ப்ரீட்லாம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமம்தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் டேனெல்லாம் வளர்த்து கஷ்டப்பட்டு திருப்பி எடுத்துன்னு போய் கொடுத்து அதெல்லாம் இட்ஸ் நாட் குட் இல்லையா. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரீடை சூஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, அந்த எக்ஸ்பென்ஸை நம்மளால் பேர் பண்ண முடியுமா. நீங்கள் ஒரு பப்பியை வளர்க்கும்போது ஒரு 6 மந்த்ஸுக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட், கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அவங்க வேக்சின்னு, அவங்களுக்கு நல்ல ஊட்டம், சாப்பாடு. ஏன்னா அந்த 6 மாதம் வளர்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த வளர்ப்பு தான் அந்த டாகுக்கு என்டையராக இருக்க போகுது, த்ரூ அவுட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளால் அந்த எக்ஸ்பென்ஸை பேர் பண்ணிக்க முடியுமான்னு அதையும் பார்க்குறீங்க. ஓகேங்களா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 6 மந்த்ஸ் கழித்து நம்ம டாகை எப்படி வேணால் நம்மளோட ஃபுட்டுக்கே கூட கொண்டு வந்து வளர்த்துக்கலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் தான் நீங்கள் வளர்க்குற வளர்ப்பு. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த 6 மந்த்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஈவன் இந்த வேக்சின்ஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இஃப் யூ ஆர் ஓகே டாக்ஸ் வாங்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவசரமாக டாக் வாங்கிட்டு, என் குழந்தைக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், நான் மட்டும் பார்த்துப்பேன், நான் பார்த்துப்பேன் அப்படிலாம் வாங்கிட்டு இப்போது டாக் எடுத்துகிட்டு வந்து, ஐயோ ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் என்னால் முடியலையே, என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, கொண்டு வந்து விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த தப்பு பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ப்ளீஸ் டோன்ட் கேரி, அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி இத்தனையும் யோசிச்சு, இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், ஷோர் நீங்கள் ஒரு நல்ல பப்பியாக வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். தேங்க்யூ.